கமலஹாசன் அவருடைய 233வது படத்தை பற்றி ரொம்ப நாட்களாக இருந்த ஒரு சந்தேகத்துக்கு இப்போ ஹெச் வினோத் அவர்களே வந்து பதில் சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது கமலஹாசன் அவர்களை வச்சு ஹெச் வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிற அந்த KH-233 படத்தை பற்றி, அந்த படத்தினுடைய கதைக்களத்தை பற்றி ரொம்ப நாட்களாக எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது. அதாவது சில பேர் வந்து அந்த படம் ஒரு விவசாயிகள் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் வகையில் ஹெச் வினோத் அவர்கள் ரீசெண்டாக ஒரு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து கமல் சார் வச்சு டைரக்ட் பண்ண போகிற அடுத்த படம், அதாவது KH-233 படம் வந்து ஒரு ஃபார்மர் சம்மந்தப்பட்ட ஒரு கதை கிடையாது, விவசாயிகள் சம்மந்தப்பட்ட ஒரு கதை கிடையாது. நானும் கமல் சாரும் சேர்ந்து 2-3 கதைகள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு கதை பற்றி பேசும்போது கமல் சார் வந்து பயங்கரமாக எக்ஸைட்டட் ஆனார். ஸோ அந்த கதை வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதனால் அந்த கதைக்கு தான் நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதலாம் அப்படின்னு சொல்லி அப்போயே நான் டிசைட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹெச் வினோத் அவர்கள் வந்து அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ இதிலிருந்தே KH-233 படம் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட படம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தான் KH-233 படத்தை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து KH-233க்கு அந்த கீழே வந்து ஒரு டேக்லைன் மாதிரி ரைஸ் டு ரூல் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கும், அதுக்கான கதையை வந்து கமல் சார் தான் எழுதுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் மட்டும் ஹெச் வினோத் அவர்கள் வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது, KH-233 இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸுக்கு ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.